அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க நினைச்சிட்டு அப்ப வந்து பாஜக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, கட்சி வந்து நீங்க அதிமுகவே அந்த இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே லீட் பண்ணி வின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து எடப்பாடி அவர்களை வந்து நிக்க சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும் எம்ஜிஆரா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக என்பது ஒரு தீய சக்தின்னு சொன்னாங்க. கஜானாவை காலியாக்கிட்டு போனதுனால தான் எங்களோட மக்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியலன்னு சொன்னார். அதுக்கு இவருனே உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இல்லையா, ஏன்னா உங்க ஆட்சி மேல அவர் குற்றம் சாட்டுகிறார். 2026 யார் முதலமைச்சர் அப்படின்றத வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அண்ணாமலை வந்து அதை கடந்து போறாரு. அது வந்து 2026 நடக்க போற விஷயம். அப்ப வந்து எந்த கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது அப்படின்றத பார்த்துதான் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ண முடியும். ஜெயக்குமார் ஐயா சொன்னது வந்து நாங்க பொட்டியை சுமந்து கொண்டிருக்கிறோம், இவங்க பொட்டியை சுமக்கல, அந்த என்ற ஒரு ரயில்ல வந்து ஒரு பொட்டியா இணைஞ்சிருந்தாங்க, அந்த பொட்டி தான் வந்து தானாக கழிந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். தேசிய கட்சிக்கே 4-6 சீட் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு மாநில கட்சி, மாநில கட்சின்னு சொல்றதை விட ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கு. 2019 வந்து ஏன் வந்து பெரிய அளவுல வந்து பாஜக இங்க வர முடியல அப்படின்னா, ஒரு மோடிக்கு எதிரான ஒரு அலை வந்து கட்டமைக்கப்பட்டது. அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பேச்சாளர், அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். சார் வணக்கம். சார், உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சுபா மேடம், மகிழ்ச்சி எனக்கும் மிக மிக்க மகிழ்ச்சி. சார், ஊடக விவாதங்கள்ல நீங்க நிறைய கருத்தை முன்வைக்கிறீங்க, ரொம்ப தெளிவா, அதாவது ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை நாங்க பாக்குறோம் ஊடகங்கள்ல. அதற்கு முதல்ல பாராட்டுக்கள் சார். ஏன்னா ஊடக விவாதங்கள்ல அந்த மாதிரி கருத்தை முன்வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்க, பார்க்க நல்லா இருக்கு சார். தொடர்ந்து அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான வார்த்தை போர், அதுல வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, பாஜகங்கிற பெட்டியை நாங்க வந்து கழற்றி போய் ரொம்ப நாள் ஆச்சு, இனிமே அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், யாருக்கிட்டையும் எங்களுக்கு வந்து இந்த அண்ணா அண்ணா சொல்லி அந்த மாதிரி எல்லாம் நிறைவேற்ற அவசியம் எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் பிரயோகப்படுத்துகிறார். எந்த பெட்டியை யார் கழட்டி விட்டது? அதாவது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2016 அப்புறம், அதாவது ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் செதஞ்சு போகிற நிலைமலாக இருந்தது இல்லைங்களா. அப்போ வந்து தமிழகத்தின் மேல் நலன் கொண்டு ஓகே பாரதிய ஜனதா தலைமையிலான அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்களோட சேர்ந்து பண்ணினாங்க. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து அரசாங்கத்தை இன்னும் ஒரு 4.5 வருஷம் நடத்துறதுக்கு வந்து உள்கட்சியிலேயே நிறைய ஒரு பிரச்சனைகள் வெடிச்சு கொண்டு இருந்தது இல்லையா. அப்புறம் இரட்டை தலைமைன்னாங்க, ஒற்றை தலைமைன்னாங்க, அப்புறம் வந்து 4-5 பேர் பிரிஞ்சு போனாங்க. ஸோ அது மாதிரிலாம் நிறைய இருந்தது, பிரிஞ்சவர்கள்லாம் சேர்ந்தாங்க. அப்பெல்லாம் இருக்கும்போது வந்து அவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது வந்து மத்திய அரசாங்கம். ஏன்னா வந்து எந்த மாநில அரசாங்கம் பற்றியும் உங்களுக்கு வந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட இது சுமூகமாக இருந்து கொண்டு நாட்டில் உள்நாட்டில் நிறைய பிரச்சனை, உள்நாட்டுன்றதுன்னு அதிமுக அரசாங்கத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை தாண்டி வந்து மக்களுக்கு ஒரு ஆட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல வந்து கண்ணு கருத்துமா அவர் இருந்தபோது அதற்கு வந்து மத்திய அரசாங்கத்தோட உதவி அவருக்கு தேவைப்பட்டது. ஸோ அந்த உதவி வந்து இப்போ வந்து வேண்டாம், ஏன்னா வந்து 2021 தெரிஞ்சு போச்சு அவங்களோட இது உள்கட்சி பிரச்சனையினால அவர்களோட இது வாக்கு சதவீதம் குறைந்து அவர்கள் தோற்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல், ஸோ அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க நினைச்சிட்டு அப்போ வந்து பாஜக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, கட்சி வந்து நீங்க அதிமுகவே அந்த இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே லீட் பண்ணி வின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து எடப்பாடி அவர்களை வந்து நிக்க சொன்னாங்க. ஸோ அதுல தெரியும் உங்களுக்கு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 77,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வந்து தோல்வி அடைந்தது. ஓகே, அதிமுக தோல்வி அடைந்ததுன்னு சொல்லக்கூடாது, என்டிஏ கூட்டணி தோல்வி அடைஞ்சுன்னா ஒத்துக்கணும். ஏன்னா தோல்வி அடைஞ்சா வந்து மற்றவங்க மேல பை சொல்றது, வெற்றி அடைஞ்சா நம்ம எடுத்துக்கிறதுன்றது வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அது வந்து என்னைக்குமே தர்மமாக இருந்ததில்லை. ஓகே, என்டிஏ கூட்டணி தோல்வி அடைந்தது. ஓகே, ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், பாஜக வந்து வளர்ந்து வருகின்ற கட்சியாக இருந்து 2022 அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தெழுச்சியாக வந்து முருகனையா அவர்கள் வந்து வேல் யாத்திரை போனார். அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் வந்தார். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, அதிமுக எங்கே தவற விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து உண்மையை ஒத்துக்கொள்ள முடியல. அவங்களால ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக அரசாங்கம் ஆட்சி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1.5-2 வருடங்களுக்கு வந்து அவங்க திமுக என்ற எதிர்ப்பே விட்டுட்டாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும் எம்ஜிஆரா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக என்பது ஒரு தீய சக்தின்னு சொன்னாங்க.
அந்த இதெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க உள்ளேயே வந்து எப்படி அவங்களோட நாட்டாமையை சரி செஞ்சுக்கிறது, அதுலயே வந்து காலத்தை போக்கி ஒரு 2 வருடங்கள் வந்து பிஜேபி தான் வந்து ஒரு திமுகவை வந்து ஒரு எதிர்கட்சியாக தமிழகத்தில் வந்து எதிர்த்து வந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறமா ஜூலை 2023 தான் வந்து அந்த மின்சார கட்டணம் உயர்ந்தது அப்போ ஜூலை 2023 அதற்காக மட்டுமே குரல் கொடுத்தவர் வந்து எடப்பாடி ஐயா. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லோவாக வர ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி நிறைய திமுக வந்து அதிமுக வந்து குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சாங்க. நீங்கள் வந்து கஜானாவை காலியாக்கி வச்சுட்டு போயிட்டீங்க, ஈரோடு கிழக்கு தேர்தல் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் அது அப்போ பேசினது. கஜானாவை காலியாக்கிட்டு போனதுனால தான் எங்களோட மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியலன்னு சொன்னார். அதுக்கு இவருனே உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இல்லையா, ஏன்னா உங்கள் ஆட்சி மேலே அவர் குற்றம் சாட்டுகிறார். நீங்கள் வந்து அதுக்கு எதிர்கருத்து எதுவுமே சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக வந்து பாஜக வந்து அவர்கள் திமுக அமைச்சர்கள் செய்கின்ற ஊழல் என்னெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, பட்டியல் பட்டியலாக வெளியிடுறாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, இப்போ ஃபைல்ஸ் 3 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் போயின்னு இருக்கிறது. ஓகே, எவ்வளோ கடன் சுமையை வந்து தமிழக மக்கள் மேலே அவங்க ஏற்றி வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க இதில் மீடியாக்களில். ப்ரெஸ் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தரவுகளை கொடுப்பதனால இப்போ திமுகவுக்கு எதிராக வந்து பாஜக என்ற கட்சி வளர்ந்து கொண்டு வருகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்து 2026 பார்த்தீங்கன்னா அதில் தான் பேச்சுவார்த்தையே முறிஞ்சு போனதாங்க. 2026 யார் முதலமைச்சர் அப்படின்றத வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அண்ணாமலை வந்து அதை கடந்து போகிறார். அது வந்து 2026 நடக்க போகிற விஷயம். அப்போ வந்து எந்த கட்சிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கிறது அப்படின்றத பார்த்து தான் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு பண்ண முடியும். இன்றைக்கே வந்து நம்ம அதை முடிவு பண்ண முடியாது. ஆனால் அந்த கேள்வியை கடந்து போகிறார். இவங்களுக்கு என்ன அப்படின்னா 2024 இவங்க தனியாக வந்து அதிமுக தனியாக நின்று எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தில் பார்ட்டிசிட் பண்ண முடியும், அந்த கேள்விக்கு விடையே கிடையாது அவங்கள்ட்ட. இங்கே இருக்கிற இண்டி கூட்டணி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றா வந்து இந்த ரயில்வேல வந்து ஒவ்வொரு கோச்சஸாக கழிந்து ஓடுற மாதிரி ஒவ்வொரு கோச்சஸாக கழிந்து போயின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணினாலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற போது எடப்பாடி ஐயா அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, அதிமுகன்ற ஒற்றை கட்சியை இங்கே வைத்துக்கொண்டு அவரோட இப்போ என்டிஏலேருந்து அவர் தான் வெளில போயிருக்காரு, மீதி இருக்கிற என்டிஏ அப்படியே இன்டாக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் எவ்வளோ சீட்டு வாங்க போகிறாரு, அந்த சீட்டு வாங்குறதுனால மத்திய அரசாங்கத்துக்கு என்ன இம்பாக்டை கொடுத்துட போகிறாரு. ஸோ அப்படின்ற போது அந்த பொட்டின்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு இவங்க கழிந்து போன பெட்டி. அது ஜெயக்குமார் ஐயா சொன்னது வந்து நாங்கள் பொட்டியை சுமந்து கொண்டிருக்கிறோம், இவங்க பொட்டியை சுமக்கலை. அந்த என்டிஏன்ற ஒரு ரயிலில் வந்து ஒரு பொட்டியாக இணைஞ்சிருந்தாங்க, அந்த பொட்டி தான் வந்து தானாக கழிந்து போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் என்டிஏன்ற ரயில் நல்ல சூப்பராக போயின்ட்டுருக்கு. 380-400 சீட்டுகளுக்கு மேலே வந்து 2024 கண்டிப்பாக ஒரு நிறைய பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணி மீண்டும் 3வது முறை மோடி அவர்கள் பிரதமர் ஆவார் என்பதில் வந்து மாற்று கருத்தே இல்லை சார். அடுத்ததாக தொடர்ந்து நான் பார்க்கும்போது இங்க வந்து நீங்க வந்து ரொம்ப சின்ன கட்சி, தேசிய கட்சியான பாஜக வந்து சின்ன கட்சி, இவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எங்க வளர்ந்துருக்காங்க, இதுல இருக்கிறவங்க எல்லாம் கத்துக்குட்டி அப்படின்னு சொல்றாரு விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து வாழ்க சனநாயகம் மாநாடுல இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துறாரு. இது உண்மையாகவே ஏட்டளவில் இருக்கும் கட்சியா, இல்லைன்னா மக்கள் கிட்ட சென்று சேர்ந்திருந்த கட்சியா சார்? அதாவது முதல்ல விசிகா பற்றி பேசுவோம். அவர் இந்த நேரத்தில் வந்து இந்த மாநாடை நடத்துவதற்கான தேவை என்ன ஏற்பட்டது இல்லைங்களா? ஏன்னா இப்போது இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% மட்டும் வாக்கு வாங்கிய காங்கிரஸ்க்கு வந்து 2 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. 2 சீட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுக்க ஏற்றுக்க மறுத்தார்கள், வெளியில் போயிட்டாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 12% வாக்கு வாங்கி வச்சுருக்குறாங்க. தமிழகத்தில் 2019 தேர்தலில் 12% வந்து அப்போ எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க திமுக? 4 சீட்டு. ஸோ மத்திய வெஸ்ட் பெங்கால் என்ன சீட்டு கொடுத்தாங்க, 6%க்கு 2 சீட்டு அப்படின்னா இங்கே 12% வச்சுருக்காங்க, 4 சீட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ 12% வைத்திருக்கிற காங்கிரஸ்க்கே 4 சீட்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற, ஏன்னா 21 சீட்டு கேட்டிருக்கிறாங்க அவங்க உள்ளே வந்து அவங்கள உட்கட்சி கூட்டமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 21 சீட்டு நமக்கு வேணுன்றாங்க. ஆனால் இங்கே திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டி கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளாக கழிந்து போயின்ட்டு இருக்கு. திமுகவில் வந்து அவங்க இது இருப்பாங்க, எவ்வளோ சீட் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நேஷனல் ஆவரேஜில் பார்க்கும்போது இவர்களுக்கு போன வாட்டி 10 சீட்டு கொடுத்தோம், 10 சீட்டு கொடுத்துமே வந்து 12% வாக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ வாக்கு வங்கி குறைந்து கொண்டு வருகிறது, அப்போ எவ்வளோ கொடுக்கலாம், ஸோ 4-6 கொடுக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் இருக்கும். ஸோ காங்கிரஸ் தேசிய கட்சிக்கே 4-6 சீட்டு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு மாநில கட்சி, மாநில கட்சின்னு சொல்கிறத விட ஒரு சில மாவட்டங்களில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான கட்சிக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குவாங்க, வெறும் திருமாவளவன் மட்டும் 1 சீட்டு கொடுப்பாங்களா, அல்லது தாண்டி இன்னொரு சீட்டு ஒன்று எதிர்பார்க்கலாம் அவர், அவ்வளோதான்.
ஸோ ஆனால் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து ஒரு வெல்க ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மாநாட்டை வந்து கூட்டி அதில் கூட்டம் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறார். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து என் வாக்கு வங்கி எனக்கு இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக வந்தவர்கள் எவ்வளோ தெரியாது நமக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா முதலமைச்சர் அங்கே இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் வரும் இல்லைங்களா உங்களுக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சு அந்த மாநாட்டிலே பார்த்தா நிறைய சேர்ஸ்லாம் காலியாக இருந்தது. ஓகே, ஸோ விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க கூட்டணி மாதிரி அந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டம் யாருக்கான கூட்டம், எதற்காக வந்த கூட்டம் நமக்கு தெரியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்ன கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்காக தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை கிளைம் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் எந்த கட்சி சின்ன கட்சி பெரிய கட்சின்றது வந்து கண்டிப்பாக இந்த நெகோசியேஷன் டேபிளில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதற்காக தான் முன்னாடியே வந்து அவர் ஒரு இந்த ஒரு பிளானிங்கை போட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறார். சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் வளர்ந்து வருகின்ற கட்சி. அது முன்னாடியே சொன்ன நம்ம 2019 வந்து ஏன் வந்து பெரிய அளவில் வந்து பாஜக இங்கே வர முடியல அப்படின்னா ஒரு மோடிக்கு எதிரான ஒரு அலை வந்து கட்டமைக்கப்பட்டது. 2014 பார்த்தீங்கன்னா 2019 ஒரு மிகப்பெரிய ஒரு மூணு எனாக்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, மூணு நாள் எனாக்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. முக்கியமாக ரெண்டு சொல்லணும் அப்படின்னா ஜிஎஸ்டி 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, 2016 டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தது, ரைட்டுங்களா. ஸோ அந்த ரெண்டு மிகப்பெரிய சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற சட்டங்கள் ரெண்டுமே. ஓகே, எந்த உலக நாடுமே வந்து இவ்வளோ பெரிய ஜனநாயகத்தில் வந்து ஓவர் த நைட் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததோ ஓவர் த நைட் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததோ எந்த நாடுமே பண்ணதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு வந்து அந்த அப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றத வந்து மக்களுக்கு வந்து இங்க தமிழகத்துல எஸ்பெஷலி தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக கட்டமைத்து விட்டார். ஸோ அந்த மோடி எதிர்ப்பு அலையினாலதான் வந்து இங்க வந்து நமக்கு பாஜக அரசாங்கத்துக்கு வாக்குகள் கிடைக்கவில்லையே தவிர, அதர் வந்து இப்ப 2021-22 அப்புறம் அழகா டேட்டாவை கொடுத்து மக்களுக்கு புரிய வச்சு பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்களும் தமிழகத்துக்கு வந்து ஸோ என்னென்ன திட்டங்களை வந்து நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதெல்லாம் எடுத்து சொல்லி ஸோ அந்த மாதிரியான புரிதல்கள் நிறைய வந்திருக்கிறதுனால மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர்கள் திமுகன்ற ஒரு எதிர்ப்பை வந்து விட்டுட்டதுனால கைவிட்டதுனால உள்கட்சி அமைப்புகள் அவங்க கட்டாயத்தை செலவு பண்ணதுனால அந்த ஸ்பேஸையும் போயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாஜக அண்ட் திமுக ரெண்டு கட்சிகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தேர்தலை சந்திக்கும் போது ஐஎன்டிஏ கூட்டணி அண்ட் என்டிஏ கூட்டணி அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து களம் மாறும். அப்படின்ற போது ஐஎன்டிஏ கூட்டணி நீங்கள் ஓட்டு போட்டு யார் வந்து பிரதம மந்திரியாக போகிறாங்க, அதுவே வந்து பெரிய இது இல்லைங்களா. நிதிஷ்குமார் அவர் பிரதமராவார் நினச்சாங்க, ஆனால் வந்து அவரை முன்னிறுத்தலை, கார்கே முன்னிறுத்தினாங்க, அந்த இதில் வந்து அவர் வெளியில் போயிட்டார். இப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன ஒரு பெரிய இது, அதாவது ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் இருக்காருன்னா அவருக்கு என்ன ரெண்டு பேருக்குள்ள உடன்படிக்கை என்னவா இருந்திருக்கும்னா இவர் நிதிஷ்குமார் மேலே பிரதம மந்திரியாக போனார்னா நான் தேஜஸ்வி யாதவ் நான் வந்து சிஎம் ஆகிடலாம் பீகாருக்கு அப்படின்ற ஒரு கணக்கெலாம் இருந்தது. ரெண்டு பேரோட கணக்குமே தவிடுபடி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பங்கள் அப்படி இருக்கனால அந்த ஐஎன்டிஏ கூட்டணி எப்படி இருக்குன்னு தெரில. என்னோட ஒரு புரிதல் என்னவா இருக்கும்னா மேபி இங்கே காங்கிரஸே கட்டி விடப்படலாம். அதே மாதிரி ஏன்னா அங்கே வெஸ்ட் பெங்காலை கட்டி விட்டாங்க, பஞ்சாப்ல கட்டி விட்டாங்க, கேரளாவில் ஒன்றா நிற்க போகிறதில்ல அப்படின்னு இருக்கும்போது இவர்களை சுமந்து கொண்டு என்ன ஆக போகிறது, நீங்கள் ஐஎன்டிஏ கூட்டணி வெற்றி பெற போகிறதுலன்னு புரிவாயிடுது உங்களுக்கு. ஸோ இவர்களை சுமந்து கொண்டு இவர்கள் ஒரு 10 சீட்டோ 8 சீட்டோ கொடுத்து என்ன பிரயோஜனம், அது எல்லாத்தையும் நம்மளே வச்சுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு திமுக வந்து அந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கு வந்தால் மேபி காங்கிரஸ் வந்து அதிமுக பக்கம் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.